கோவையில் நடைபெற்று வரும் இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் ஐ ஆக்ட்ஸ்கான் 2023 கருத்தரங்கத்தை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இதில் பல்வேறு நாடுகளில் இருந்து 1200 மேற்பட்ட மருத்துவர்கள் பேராசிரியர்கள் பங்கேற்றனர். இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் வருடாந்திர கருத்தரங்கு ஐ ஆக்ட்ஸ்கான் 2023 கோவையில் 3 நடைபெறுகிறது. இந்த நிகழ்வை தமிழ்நாடு சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக SNR அறக்கட்டளை இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் கலந்து கொண்டார். இந்திய மருத்துவ கருத்தரங்கில் உலகம் முழுவதும் இருந்து 1200 அதிகமான இதய அறுவை சிகிச்சை நிபுணர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொள்கின்றனர். இதய அறுவை சிகிச்சையில் உள்ள புதுமைகளை எடுத்துரைக்கவும் இதய அறுவை சிகிச்சை குறித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் தளமாகவும் இந்த கருத்தரங்கு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த கருத்தரங்கின் முக்கிய உரையை உலக சுகாதார அமைப்பின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் வழங்கினார். பெருந்தொற்றை நாம் கையாண்டதும் அதன் மூலம் கற்றுக்கொண்ட பாடங்களும் என்ற தலைப்பில் அவர் பேசினார். நடைபெற்ற தொடக்க விழாவில் இந்திய இதய அறுவை சிகிச்சை சங்கத்தின் தலைவர் டாக்டர் மெகர்வால் மற்றும் அதன் செயலர் டாக்டர் ஹிரேமித் ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்த கடந்த 6 உழைத்து வந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு கருத்தரங்கின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் தியாகராஜமூர்த்தி தனது நன்றிகளை தெரிவித்தார். குறிப்பாக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் டாக்டர் முரளிதரன் மற்றும் பொருளாளர் டாக்டர் விஜய் ஆகியோரின் பங்களிப்பிற்கு நன்றிகளை தெரிவித்தார். வந்தவுடன் சங்கத்தின் நிர்வாகிகள் பெறுவதற்குரிய திரு சுந்தர் போன்றவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்தியாவில் இருக்கிற இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்களில் இந்தியா முழுமைக்கும் 36 மாநிலங்கள் இருந்தாலும் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவர்களில் ஒரு 15% பேர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது இந்தியாவிலேயே அதிகமான இருதய அறுவை சிகிச்சை நிபுணர்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதோடு மட்டுமல்லாது இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை முதன் முதலில் அதிகமாக நடைமுறைக்கு வந்ததும் தமிழ்நாட்டில் என்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். 60களின் தொடக்கத்திலேயே இருதய மாற்று அறுவை சிகிச்சை தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான பெருமதிப்பிற்குரிய மருத்துவ பெருமக்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான அந்த சாதனையை இன்றைக்கு படைத்திருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர்கள் 2008 இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டம் என்கின்ற திட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு தேவையான நிதி உதவியை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்த சூழலில் இதுவரை ஒரு 750 இருதய மாற்று அறுவை சிகிச்சைகள் இன்றைக்கு அந்த முதலமைச்சரின் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றளவும் கூட ஒரு 45 பேர் இருதய மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்துக் கொண்டிருக்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. தனியார் மருத்துவமனைகளும் அரசு மருத்துவமனைகளும் இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு இருதய மாற்று அறுவை சிகிச்சையில் மிக சிறப்பான சாதனையை படைத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2008 பின்னால் இந்த முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலே தமிழ்நாடு தொடர்ச்சியாக முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இருதய மாற்று அறுவை சிகிச்சை, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை, கணைய மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மாற்று அறுவை சிகிச்சை, எலும்பு மச்சை மாற்று அறுவை சிகிச்சை, கண் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை, தோல் அறுவை சிகிச்சை என்று எல்லா விதமான இந்த மாற்று அறுவை சிகிச்சைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இந்தியாவிலேயே தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு அறுவை சிகிச்சை மருத்துவர்களின் பங்களிப்பு என்பது அசாத்தியமானது.